राधे कृष्णा, जय बोलो पूज्य श्री श्री अम्मावक, जय गुरु। எல்லா சந்தர்ப்பங்கள்லையுமே பகவானுடைய ஆசீர்வாதத்தையும் அனுகிரகத்தையும் மட்டுமே பார்க்க நம்மளை பழக்கி விடுவார்கள். உண்மை அதுதான். நம்ம எல்லாருமே ஒரு சிச்சுவேஷன் வந்தது இல்லாட்டி ஒரு இன்சிடென்ட் நடக்கிறது அப்படின்னா முதல்ல நம்மளை பாதிக்கிறது அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் விஷயங்கள் தான். ஆனால் இந்த நெகட்டிவ் விஷயங்கள்ன்றது இந்த பலாப்பழத்தினுடைய மேல் தோல் போல, சரியா? இந்த மேல் தோலை தாண்டி நம்ம பலாப்பழத்துக்குள்ளே பார்த்தோம்னா நல்லா இனிப்பான சுவையுடைய பலாச்சுளைகள் உண்டு. அந்த மாதிரி தான் நிறைய நெகட்டிவான இன்சிடென்ட்ஸ் நடுவில் அழகாக கிருஷ்ண அனுகிரகம் ஒளிந்து கொண்டு இருக்கிறார். புரிகிறதா? அதை நாம் கற்றுக்கணும். அதை குருஜி அம்மா அடியனுக்கு பல விதங்களில் ரொம்ப ஜோராக புரிய வச்சிருக்கார்கள். அடியன் சொல்லிட்டு இருந்த இல்லையா, குருஜி அம்மாவுடைய கையில் ஒரு கட்டி வந்தது அப்படின்னு. அப்போ குருஜி அம்மா வந்து இந்த சமத்திலையும் நடுவில் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்லாம் சொல்லிட்டு இருந்தார்கள். அப்போ குருஜி அம்மாவுடைய வீட்டு வேலைகள்லாம் பண்ணுறதுக்கு அப்போ வேலைக்காரிகள்லாம் கிடையாது. ஏன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு சாதாரண பென்ஷனர் ஃபேமிலி. ஸோ அதனால் வேலைக்காரியெல்லாம் வச்சுக்கிறதுனா வந்து அனாவசியம் அப்படின்னு. இன்னொன்று குருஜி அம்மா சொல்லுவா, அந்த வேலைகளையும் நான் கண்ணனை நினச்சிட்டு நான் பாட்டுக்கு பண்ணுவேன், எனக்கு எல்லாம் அழகாக ஒழுங்காக பண்ணணும், அப்படி பண்ணலைன்னா எனக்கு இரிட்டேட் ஆகும். அதை விட வேலைக்காரியை வச்சுட்டு புலம்புறதை விட வச்சுக்காமல் என் வேலைகள் செய்யும்போது என் கைக்கும் எக்ஸசைஸாக இருக்கும், நான் என் வேலையை பண்ணுற திருப்தி இருக்கும், என் கண்ணனுக்காக நான் பண்ணுற ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கும், அதையே நான் இழக்கணும் அப்படின்னு சொல்லுவார்கள். ஆனால் இப்போ கையில் கட்டி வந்ததுனால குருஜி அம்மாவுக்கு கொஞ்சம் இந்த வேலைகள்லாம் செய்யறதுக்கு கடினமாக இருந்தது. அப்போ அதுவே ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி குருஜி அம்மா வந்து பாத்திரம்லாம் அலம்ப கஷ்டப்படும்போது கையில் பே கவரெல்லாம் சுற்றிப்பேன், நான் சொன்னேன் நான் பண்ணித்தரேம்மான்னு சொல்லி குருஜி அம்மா வந்து என்னை இந்த பாத்திரம் தேய்க்கலாம் சொல்லி கொடுத்தேன். வேண்டாடா அப்படின்னு, இல்லைம்மா நான் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அந்த பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி அலம்பி, நிஜமாவே அது ஒரு பெரிய சந்தோஷம். குருஜி அம்மாவுக்கு நான் பெருசாக எதுவும் பண்ணதில்லை, ஆனால் இந்த மாதிரி சின்ன 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 கைங்கரியங்கள் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த குருஜி அம்மா கையில் வந்த கட்டி எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. குருஜி அம்மா இப்படி தேக்கணும் பாத்திரத்தை, ஜலத்தை அப்படி தண்ணீர் அலம்பணும், இந்த பாத்திரத்தை இப்படி கவுத்து வைக்கணும், உள்ள காற்று போகிற மாதிரி இருக்கணும், இப்படி எல்லாம் சொல்லுவார்கள். முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், குருஜி அம்மா மீனாட்சி சீட்னு ஒரு இடத்துல இருக்கும்போது பாத்திரத்தை கவுக்கிற மெத்தட் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து இப்போ வந்து பாத்திரம் தேய்ச்சி அலம்புறது எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லை. வீட்டில் எப்பயாவது பண்ண விடமாட்டா இல்லையா, அதான ஒரு சந்தர்ப்பத்தில் வேணால் பாத்திரத்தை வேணால் கொண்டு இந்த தொட்டி மித்தம் சொல்லுவோம் இல்லையா, அந்த சிங்கில் கொண்டு போட்டிருப்போம், அவ்வளோதான். மற்றபடி பெரிய வேலைகள்லாம் பண்ணதில்லை. ஆனால் குருஜி அம்மாவுக்காக அந்த பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி கவிழ்த்து வச்சு, அதுக்கப்புறமா குருஜி அம்மா வந்து இந்த அரிசி களைஞ்சி வைக்கணும்டா, கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும்டா, சரிம்மா அழகாக இவ்வளோ அரிசி போடு, இந்த ஒரு அழகாக போடு, இது நல்லா ஜலத்தை விட்டு ஒரு ரெண்டு முதல்ல நல்லா நல்லா கழுவணும், நல்லா அலம்பணம். ஆக்சுவலாக கழுவின வார்த்தை அம்மா சொல்ல மாட்டேன், நல்லா அலம்பணம். அலம்பிட்டு அந்த ஜலத்தை விட்டுட்டு திருப்பி ரெண்டாவது தடவை ஜலம் பிடிச்சி இப்போ நன்னா அப்படி நன்னா அலம்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அழகாக வந்து ஒரு சொம்பு ஜலத்தை எடுத்து அந்த அரிசியில் விடணும், விட்டு மூடி வைக்கணும், கொஞ்ச நேரம் ஊறணும் அப்படின்லாம் சொன்னாங்க. சரி நானும் அழகாக பண்ண ஆரம்பித்தேன். அப்படி ஒரு குஷியில் சாத்தா அரிசி அலம்பரம் பேர் வழின்னு சொல்லி கொஞ்சம் அரிசி கையில் அப்படி இருந்து கீழே விழுந்துருக்கு. குருஜி அம்மா ஒரு பார்வை பார்த்தார்கள், பண்ணுற காரியத்தில் ஒரு நிதானம் இருக்கணும், அரிசியெல்லாம் கீழே விழப்படாது, உனக்கு வேணால் அது ஒரு அஞ்சாறு அரிசி ஒரு 10-15 அரிசியாக இருக்கலாம், ஆனால் அது பல ஜீவராசிகளுக்கு உணவு,
ஒரு எறும்புக்கோ காகத்துக்கோ அது பெரிய உணவு, என்னால் எதையுமே வீணடிக்கப்படாது, நிதானமா பண்ணு அப்படின்னாரு. கொஞ்சம் பயந்து போயிட்டா அப்புறம் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணான் சொல்லிட்டு அழகா அந்த அரிசி எல்லாம் நல்லா அலம்பி ஜலம் ஊற்றி ஊற வச்சேன். அதுக்குள்ள குருஜி அம்மா சொன்ன, அந்த குக்கர் எடுத்து வச்சுக்கோ, இந்த மாதிரி இந்த வெயிட் எடுத்து வச்சுக்கோ, ரெண்டு குக்கர் உண்டு, இந்த வெயிட் எடுத்து வச்சுக்கோ அப்படின்னார்கள். சரிம்மா நல்லா எடுத்து வச்சேன். சரி இந்த காயெல்லாம் கொண்டா அப்படின்னார்கள். கொண்டு போனேன். உடனே அந்த காயெல்லாம் முதல்ல நின்னா அலம்பிடும், நிதானமாக அலம்பினார்கள். பார்த்து பார்த்து சுகமாக குழாவை திறந்து அப்படியே அலம்புங்க குருஜிம்மா, எதுக்கு தண்ணியை வேஸ்ட் பண்ணுற, குழாவை மூடினார்கள். மூடினேன். உடனே பெரிய பாத்திரத்தில் எல்லா காயும் போட்டுண்டு அதில் ஜலம் பிடிச்சு நல்லா அலம்பிட்டு அந்த ஜலம் எல்லாம் வடிச்சுட்டு திருப்பி அதே பாத்திரத்தில் ஜலம் பிடிச்சு திருப்பி நல்லா அலசி அதுக்கப்புறமா அதை கொட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த பாத்திரம் இது திருத்தி போடுறதுக்கான ஒரு பாத்திரம், இந்த அருவாமனை, அப்புறம் குருஜியமாரத்தில் ஒரு பெரிய எவர்சில்வர் முறம் உண்டு, அது இதெல்லாம் கொண்டு வந்து வச்சேன். குருஜியம்மா கட் பண்ண, நான் கட் பண்ணுறேன், தெரியுமாடா சொல்லிக் கொடுங்க கற்றுக்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த அருவாமனையில் எப்படி உட்காரணும், எப்படி காயை திருத்தணும், வெண்டைக்காயோட தலையை இவ்வளோ தூரம் திருத்தினா போதும், இவ்வளோ காம்பு அடியில் இவ்வளோ திருத்தினா போதும், கத்திரிக்காயோடைய காம்பு அது மேலே இருக்க அந்த காம்போட கீழே இருக்கும் பாவாடைன்னு சொல்லுவாங்க குருஜியம்மா சொல்லி தான் தெரியும். அது வரைக்கும் அதை அழகாக கட் பண்ணணும், திருத்தும் பொழுதே பார்க்கணும் உள்ள புழு இருக்கா பூச்சி இருக்கான்னு பார்க்கணும், அது இருந்தால் அந்த பாகத்தை மட்டும் விட்டுட்டு கட் பண்ணணும். கேரட்டில் எங்கேயாவது கொஞ்சம் அப்படி வாடி இருக்குன்னா அந்த இடத்த விடணும், கொஞ்சம் எங்கேயா அழுகி இருக்க மாதிரி இருக்குன்னா அந்த இடத்த கட் பண்ணணும். இப்படி ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா இது குருஜியம்மா அப்படி சொல்லி கொடுக்க, இப்படி அந்த காய் திருத்துற ஒரு அனுபவம், காய் கட் பண்ணுற ஒரு அனுபவம், இந்த அருவாமனையில் உட்காந்துட்டு அதையெல்லாம் கட் பண்ணி அதுக்கப்புறமா கொத்தமல்லியில் வேர் வரைக்கும் இப்படி கட் பண்ணணும், இந்த மேலே இருக்க இதெல்லாம் தனியாக எடுக்கணும், இலையெல்லாம் கருவேப்பிலையில் வந்து அந்த ஆர்க்லேருந்து அழகாக இலையெல்லாம் உருவணும். இப்படி ஒவ்வொன்றா குருஜி அம்மா சொல்லித்தர நிஜமாகவே ஒரு அழகான காலகட்டம், அது குருஜியம்மா அப்படி சொல்லி கொடுத்தார்கள் அப்படின்னு நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா பால் உரகுத்துறது, அது குருஜியம்மா அப்பாக்கெலாம் வந்து ரொம்ப புளிச்சா பிடிக்காது, அதனால் வெயில் காலமாக இருந்தால் இந்த தயிர்லேயோ மோர்லேயோ வந்து அந்த ஸ்பூனை அப்படி போட்டுட்டு அது ஒரு மேலே ஒட்டிடக்கூடாது, அதை எடுத்து அப்படியே வந்து அந்த பாலில் போடுவார்கள், அப்போ கொஞ்சம் புளிக்காமல் இருக்கும். ஏன்னா குருஜியம்மா அந்த ஃப்ரிட்ஜெல்லாம் கிடையாது, ஒருவேளை அது குளிர்காலமாக இருந்தால் மழைக்காலமாக இருந்தால் ஒரே ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அப்படி விடணும் அப்படின்னு சொல்லுவார்கள். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நான் இந்த வேலைகள்லாம் குருஜி அம்மாவுக்கு பண்ண ஆரம்பித்தேன். ரொம்ப ஆச்சரியமான ஒரு காலகட்டம் அது, அது நிஜமாக ஒரு தனி ஆனந்தம். அப்புறமா இந்த கிடாம்பி ஆச்சான்லாம் ராமானுஜருக்கு தலிகையெல்லாம் பண்ணி போட்டு ஆறு அப்படின்லாம் படித்ததுனால அது ஒரு தனி சந்தோஷமாக இருந்தது. அந்த கைங்கரியங்கள் ஒரு ஆனந்தத்தை தருவதாகவும் இருந்தது. அதனால் இன்றைக்கி சரஸ்வதி பூஜை, நாளைக்கு விஜயதசமி, நல்லவைகள் எல்லாம் தொடங்கும் நாள். இந்த அம்மாக்கள்லாம் கொஞ்சம் பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகளுக்கெல்லாம் இந்த வேலைகள்லாம் சொல்லி கொடுங்க, தப்பு கிடையாது. ஆனால் இதெல்லாம் வந்து நல்லது, ஒரு கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நாளைக்கு விஜயதசமி நல்லதாக ஆரம்பிக்கலாம், சரியா? பெரிய ஆசிர்வாதம். ஏன்னா எல்லா கலைகளுமே நல்லவைகள் தான், புரிஞ்சுதா? எந்த கலைகள் கற்றுண்டோம் அப்படின்னா நிச்சயமாக அது வீண் போகவே போகாது. இன்றைக்கி சரஸ்வதி பூஜை, கலைவாணி நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணட்டும். சரஸ்வதி பூஜைன்னு எனக்கு ஞாபகம் வருது, குருஜி அப்பா அவ்வளோ அழகாக ஜோராக பூஜை பண்ணுவார், புஸ்தகமெல்லாம் வச்சு அழகாக பூஜை பண்ணுவோம். குருஜி அப்பா எப்பொழுதுமே ஒரு ஸ்லோகம் சொல்லுவேன், எனக்கு மறக்க முடியாது. சரஸ்வதி பூஜைனா எனக்கு முதல்ல குருஜி அப்பாவுடைய அந்த ஸ்லோகம் தான் ஞாபகம் வரும். ஸ்வகிருஹே பூஜ்யதே மூர்க்கஹ, ஸ்வகிராமே பூஜ்யதே பிரபுஹு, ஸ்வதேஷே பூஜ்யதே ராஜா, வித்வான் சர்வத்ர பூஜ்யதே அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் அது. அதாவது முட்டாளை வந்து தன் வீட்டில் தான் கொண்டாடுவார்கள், ஒரு முட்டாளாக இருந்தாலும் கூட அவன் வீட்டில் கொண்டாடி தான் இருப்பாள். ஸ்வகிராமே பூஜ்யதே பிரபு,
ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய பணக்காரன் இருக்கான் அப்படின்னா அந்த கிராமத்தில் இருக்கவா அவனை கொண்டாடுவார்கள். ஸ்வதேசே பூஜ்யதே ராஜா, அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய ஜனங்கள் அவரவர்களுடைய நாட்டு ராஜாவை கொண்டாடுவார்கள். ஆனால் வித்வான் சர்வத்ர பூஜ்யதே, படித்தவனை உலகமே கொண்டாடும், கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அழகான ஒரு வார்த்தைகள் இல்லையா? நிச்சயமா நம்முடைய சனாதனமான இந்து தர்மத்துல என்னைக்குமே கல்விக்கு ஏற்றம் உண்டு. கல்வி என்னும் எழுத்தும் கண்ணனத்தகும் அப்படின்னு சொல்லுவார்கள். அப்ப நம்ம ஒன்றும் நினச்சிட்டு இருக்கோம் இன்னைக்கு இந்தியாவிலலாம் வந்து எஜுகேஷன் பெரியது இல்லை, எஜுகேஷன் வந்து தி பெஸ்ட், கல்வியை கடவுளாக கொண்டாடுறோம் அப்படின்னா இப்பயே அப்பயே தெரிஞ்சிருக்க வேண்டாமா? ஆயுதங்களுக்கு பூஜை பண்ணுறோம் அப்படின்னா தெரிஞ்சிருக்க வேண்டாமா? எல்லாமே தெய்வத்தினுடைய அனுகிரகமாக பார்க்குற ஒருத்தர் நாம. அதனால் நமக்கு ஒன்றும் கல்வி கேள்விகளில் குறவே கிடையாது. இப்போ நான் சொன்ன ஸ்லோகம்லாம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி சொன்ன ஸ்லோகம். ஸ்வகிருகே பூஜ்யதே மூர்க்கஹ, ஸ்வகிராமே பூஜ்யதே பிரபுஹு, ஸ்வதேசே பூஜ்யதே ராஜா, வித்வான் சர்வத்ர பூஜ்யதே. அதனால் எல்லாரும் நன்னா அழகாக கடைசி வரைக்குமே ஸ்டூடெண்ட்டாக இருப்போம், நன்னா படிப்போம். கலைவாணியோட ஆசிர்வாதம் பூரணமாக உண்டு, குருஜி அம்மா குருஜி அப்பாவோட ஆசிர்வாதம் உண்டு. நிறைய நாமஜபம் பண்ணுவோம், நிறைய நாமம் எழுதுறதுக்கு ஆசிர்வாதம், நிறைய பக்தி விஷயங்கள் படிக்கிறதுக்கு ஆசிர்வாதம் கலைவாணி. நிச்சயமாக எல்லா கலைகளும் நமக்கு தருவாள், சரியா? ஸோ நானும் குருஜி அம்மாவிடலேருந்து பாத்திரம் ஆலம்பரத்துக்கு கத்துண்டேன், சாதம் வெடிக்கிறதுக்கு கத்துண்டேன், காய்கறிகள் திருத்த கத்துண்டேன், கொஞ்சம் கொஞ்சம் சமையல் பண்ணவும் கற்றுனேன். ஆனால் இப்போ பண்ணுறேன்னா நீங்கள் கேட்கப்படாது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நான் கற்றுண்டேன். நிஜமாகவே அது ஒரு அழகான காலகட்டம். என் குரு எனக்கு கொடுத்த பொக்கிஷங்கள், அழகான ஒரு நினைவுகள் இன்னும் இருக்கு, நாளைக்கு சொல்கிறேன். ராதே கிருஷ்ணா, ஜெய் போலோ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய்.